ஹைலெவல் கோட்டிங்கில் முடிச்சேன். எது சேனல் நீங்கள் பார்க்க போகிறதுனா ரெஃபரல் இம்பார்ட்டன்ஸ். ரெஃபரலில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே வந்து கீழே தான் டிஸ்கிரிப்ஷன் போட்டு தான் என்னோடய ரெஃபரல் லிங்க் போடுவேன். அது ஏன் போடுறேன்னு இப்போ வந்து தெளிவாக சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த சேனலில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கீழே பார்த்தீங்கன்னா என் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெஃபரல் லிங்க் போட்டிருக்கேன். இது ஏன் போட்டிருக்கேன்னா, எனக்கு கீழே இருந்து லாகின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ என் கீழே இருந்து யாராவது லாகின் பண்ணாங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி வந்து எனக்கு வரும். இமெயில் ஐடி அவங்களோட ஏர்னிங்ஸ், அதாவது வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து டேட்டா எனக்கு கொடுத்துருவேன். இதனால் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது ஏன்னா இப்போ இமெயில் ஐடி எனக்கு கிடச்சிச்சு, இமெயில் ஐடி கிடச்சியா இப்போ ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் வந்து நானாக பண்ணுவேன், இப்போ வந்து ஈவினிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, வந்து யூஸே பண்ணல, இவனை வந்து ஈவினிங் பண்ண தெரில, ஈவினிங் வந்து எப்படி பண்ணுன்னு தெரில. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மெயில் போட்டிருந்தேன், மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். செல்மெயிலில் போனால் சென்மெயிலில் போனால் இங்கே போகிறேன். இவருக்கு வந்து மெயில் போட்டிருக்கேன், அதுதான் நான் வந்து நியூகாமோட சேனலோட அட்மின் அப்படின்ற மாதிரி மேலே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வெப்சைட்டில், இந்த வெப்சைட் லிங்க்ஸ் வெப்சைட்டில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நான் மெயில் அமைச்சிருக்கேன். அதுக்கு அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு மேலே அமைச்சிருக்கேன். ஆனால் வந்து இவர் இன்னும் வந்து பார்க்கல போனிருக்கு, ரிப்ளை பண்ணல. அவர் பார்த்தாருனா பார்த்ததுக்கப்புறம் ரிப்ளை பண்ண அப்படின்னு தெரியல. இப்போ வந்து இதனால் என்ன யூஸ்னால், இப்போ வந்து எனக்குலேருந்து லாகின் பண்ணிங்கன்னா, அதாவது ரெஃபரல் லிங்க்லேருந்து லாகின் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன யூஸ்னால், உங்கள் லிங்க்லேருந்து அதாவது உங்கள் ரெஃபரல்னால் எனக்கு வந்து ஒரு 10% அப்படின்னா ஒரு 15%, 20%, ஒரு சில வெப்சைட்டில் வந்து 5% தருவாங்க, ஒரு சில வெப்சைட்டில் 10%, ஒரு சில வெப்சைட்டில் வந்து 20%, அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து எனக்கு வந்து வரும். அது எப்படின்னா உங்கள் அமௌண்ட்லேருந்து எடுத்துக்க மாட்டாங்க, அதாவது கம்பெனியில் அமௌண்ட்லேருந்து 20%. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து $100 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5%னா ஒரு $5 எனக்கு வரும். நீங்கள் வந்து $100 சம்பாதிச்சுன்னா எனக்கு வந்து $5 வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 5% தராங்க, இந்த வெப்சைட்டில் 5% தராங்க. இதில் வந்து ஒருத்தர் பாருங்கள், 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 3 பேரில் வந்து ஒருத்தர் வந்து ஏப் வந்துருக்குது. இந்த 3 பேரோட லிங்க் வந்து எனக்கு இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் இதில் வந்து யார் வந்து போராக ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மெயில் போடுவேன், இந்த மாதிரி எதனா டவுட்ஸு டிப்ஸ் எதனா வேணுமா, ஏன்னா வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம், ஏன்னா ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பேன். இதனால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு வந்து இவங்க ரெஃபரல்னால எனக்கு வந்து பாதி அமௌண்ட் வருது, அதாவது எப்படின்னா ஒரு 5% அமௌண்ட் வருது. அது அதனால தான் நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணாமல் சும்மா ரெஃபர் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாமல், அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் ரெஃபர் பண்ணிட்டுமே நம்ம வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெஃபர் பண்ணாத எனக்கு யூஸ் இருக்கும், உங்களுக்கு யூஸ் இருக்கும். அதனால மெயினாக மெயினான ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ சப்போஸ் எனக்கில் வந்து ஒரு 50 பேர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, அந்த 50 பேரும் ஒரு குரூப்பில் போட்டு, அதாவது வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி, ஃபேஸ்புக் குரூப் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குரூப்பில் போட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்து இன்னொரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் எப்படின்னா அனிமேஷன் சேனல், அதாவது அனிமேஷன் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் பேஸ். அந்த அனிமேஷன் சேனலை வச்சு நான் வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் எடுக்கலாம்னு பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு மூவி வந்து கலாய்கிற மாதிரி. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, பெருசாக நீங்கள் வந்து பண்ணுறதாலும் ஜஸ்ட் வாய்ஸ் டப் மட்டும் தான், வாய்ஸ் டப் மட்டும் பண்ணால் போதும். அது அது வந்து இப்போ ரெடி பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது ரொம்ப நாளாகும் இது அனிமேஷனாக ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் இந்த கூட்டத்தை சேர்க்கறது மட்டும் தான் சார். ஜஸ்ட் என்னோடய குரூப்பில் வந்து ஒரு கொஞ்சம் தேவையான ஆளுங்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணலான்னு. இதுதான், அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த பாருங்கள், இவர் வந்து என் ரெஃபரல் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இவர் வந்து 11 மாதம் 18ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 7/12. இது வரைக்கும் அவர் சம்பாதிச்சதுன்னு பார்த்தா 0.01 தான் சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா இவர் வந்து பாதியிலே வந்து ட்ரை பண்ணிட்டு பாதியிலே விட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா இவரால் இந்த வெப்சைட்லேருந்து ஏன் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக போயிட்டுருப்பார். அது எனக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன் அப்படிதான். ஆனால் இவர் என்ன தெரியுமா, வெறும் இந்த லிங்க் கிளிக் பண்ணால் அது ஸ்கிப் ஆகுன்னு கொடுத்தா ஒரு இது வரும், எப்படின்னா ஒரு சைட் வரும், அதுக்கப்புறம் காசு வரும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து தெரியும், யார் எதுவும் தெரியாது. இதில் வந்து இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ரூல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து
சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து வெப்சைட்டில் ஸ்கிப் ஆட் பண்ணுறது, ஏபிஐ ஆட் பண்ணுறது, இது மாதிரி வெப்சைட் ஸ்கிப் ஆட் பண்ணுறதுனா நிறைய இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து காசு அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. ஆனால் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அந்த இதெல்லாம் தெரியாததுனால தான் இவங்க வந்து பாதியிலே வந்து ட்ரை பண்ணாமல் பாதியிலே விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து டிப்ஸில் வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, இந்த மாதிரி இந்த வெப்சைட்லேயும் இருக்குது நிறைய. அதனால வந்து இவங்களுக்கு எதுவும் தெரியாததுனால தான் இந்த மாதிரி பாதியிலே விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நானாக பண்ணுறேன்னா இவங்களும் நல்லாயிருக்கணும், எனக்கும் நல்லாயிருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய ரெஃபரல் எங்கே ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $100 எதுவும் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து $5 வந்து அந்த கம்பெனி தரும். ஏன்னா வந்து உங்களோட ரெஃபரல் தான் ஜாயின் பண்ணிக்கலாம், அதனால் உங்களுக்கு காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு $5 தரும். அது வந்து உங்கள் டாலர் எடுத்து தர மாட்டாங்க, அவங்க டாலர்லேருந்து தான் தருவாங்க. அதாவது வந்து கம்பெனிக்கான டாலர்லேருந்து தான் தருவாங்க, உங்கள் டாலர் வந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியம். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா எங்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் கிடைக்கும். அதாவது நிறைய டிப்ஸ் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, எப்படி வந்து புதுசாக சீக்கிரம் வந்து காசு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி டிப்ஸ் நிறைய கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வெப்சைட்டை பாருங்கள், சில சேனலில் பாருங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ்னு பார்த்து இந்த சேனலில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் 24-9 வியூஸ், 11 வியூஸ், 54 வியூஸ், 84 வியூஸ், 68 வியூஸ், 236 வியூஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வியூஸ் மேலே இருக்குதுன்னு பார்த்தா ஒரே வீடியோ மட்டும்தான் 100 வியூஸ் மேலே இருக்குது. இதனால் எனக்கு என்ன வந்துருக்குன்னு எனக்கு ஒன்றுமே ஃபீல் சொல்கிறேன், 0.3 வரைக்கும் இது வரைக்கும் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 0.3 அவ்வளோதான். இந்த சேனலை பொறுத்திருக்கோம், இந்த அப்புறம் ஏன் இந்த சேனலில் யூஸ் பண்ணுறது, ஏன் போட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறது தான் என்னோடய நோட்டீஸ். அதாவது எப்படின்னா நான் ஏர்ன் பண்ணுற காசை வந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்றது தான் சொல்லித்தரேன், மற்றபடி வரதும் கிடையாது. இது வந்து சொல்லித்தரதுனால ஒரு பெரிய நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணலாம், அதனால தான் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்தளவுக்கு இந்த ஆன்லைன் ஏர்னிங் பற்றி யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ட்ரை பண்ணிட்டு வெறும் யூடியூப் மட்டும் ட்ரை பண்ணிட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு போயிடுறாங்க. யூடியூப் மட்டும் சம்பாதிக்க முடியாது, யூடியூப்ன்றது ஜஸ்ட் பேசிக் எடுத்தாவது நீங்கள் வந்து பேசிக் மட்டும் பார்த்துட்டு சம்பாதிக்க முடியல வச்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் வந்து பேசிக்கை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. பேசிக் ஃபஸ்ட்டு யூடியூப் பிளாகு, அதுக்கப்புறம் ஷார்டன் இருக்குது, அதுக்கப்புறம் பிபிடி சைட், அதுக்கப்புறம் பிபிசி சைட் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட்டில் அந்த பாப்பா பேட்ச்சு அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வந்து யாருமே இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டுறாங்க. ஒன்று யூடியூப் மட்டும், அதுவும் இந்த மெயினாக வந்து இந்த மெயினாக மோஸ்ட்லி சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா யூடியூப்லேருந்து சம்பாதிக்க மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஆன்லைன் சேனலில் வேணால் எடுத்து பாருங்கள், ஆன்லைனில் இந்த சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாம் சேனலில் பாருங்கள், எல்லாம் வந்து இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிட்டு பிளாகில் சம்பாதிக்கு இது ரெண்டு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதே வந்து மாற்றி போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களோட பப்ளிசிட்டியாக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க தவிர மற்றபடி ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாம் பண்ணுறதில்ல யாரும். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இன்னும் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட் யூடியூப்பில், அதுக்கப்புறம் பிளாகில், அதுக்கப்புறம் வந்து ஷார்டன், அதுக்கப்புறம் வந்து பிபிடி சைட், அதுக்கப்புறம் வந்து ஆட்சன்ஸ் மாதிரி இன்னொரு சைட்டு, அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து லைனாக பார்க்கணும். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஐடியா வரும். நீங்கள் வந்து சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி பார்க்கறதுலாம் வேஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரில் வந்து இதோட இன்னொன்று சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த வீடியோஸ் வந்து 54 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இதில் என்னோட ரெஃபரல் லிங்கை ஜாயின் பண்ண தேர்ந்து பாருங்கள், மொத்தம் 3 பேர் தான். அந்த 3 பேரில் ஒருத்த வந்து என் ஃப்ரெண்டுக்கு இது கனெக்ட் ஆகிடுது, வந்து நானாக அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுறா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். வந்து மிச்சம் ரெண்டு பேர் மட்டும் தான் எனக்கு லிங்க்ல ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட வந்து நான் ஃபேஸ்புக்கில் வந்து காண்டாக்ட் இருக்கேன். இந்த ரோஷன் இப்போ தான் வந்து ரெண்டு நாள் மட்டும் தான் இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன், 6 ஜாயின் பண்ணியிருக்கேன் டேட் 7, அதை நேரத்தில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இவருக்கு இதுக்கப்புறம் தான் சப்போஸ் ஏர்னிங்ஸ் கம்மி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மெயில் போட்டு இது பண்ணலாம். இதுதான் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறேன்.